Hello friends, welcome to Nuha's family. Today, ஒரு புதுவிதமான டிஷ் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? அது பேர் தான் பேசன் கறி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பேசன் கறி செய்ய தேவையான பொருட்கள்: கால் மூடி தேங்காய், 2 வெங்காயம், 5 தக்காளி, 1/4 கிலோ கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கேன், 10 பல்லு பூண்டு, அடுத்து சீரகமும் வெந்தயமும் வறுத்தெடுத்திருக்கேன், 1 ஸ்பூன், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புளி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காவை அதில் போடுறோம். அடுத்து பூண்டு சேர்க்குறோம். கூடவே சீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்க்குறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பை அதில் 50 கிராம் மட்டும் அதில் சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கிறோம். பாருங்கள், அரைச்சாச்சு. அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அடுத்து மீதி இருக்கிற 200 கிராம் கடலப்பருப்பை அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டோம். அரைச்சி எடுத்த கடலப்பருப்பை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கூடவே மல்லி இலையை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்திக்கலாம். நம்ம 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் 1 வெங்காயத்தை இதில் சேர்த்தி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை வடை செய்கிற மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் போடுறோம். ஆயில் சூடாகிட்ட அப்புறம் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம். கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. கூடவே கறிவேப்பிலை அதில் போட்டு நல்லா தாளிக்க விடுறோம். நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறோம். தக்காளி நல்லா கொதிச்சிட்ருக்கு. 1 ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சள்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் தக்காளி நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுறோம். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி அதோட தண்ணியை மட்டும் அதில் சேர்த்திக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது எடுத்து வச்ச மல்லி இலையை அதில் தூவிட்டு அந்த பேனை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச வடையை அதில் போடுறோம். ஹை ஃப்ளேமில் வச்சா வடை வந்து உடஞ்சிரும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லா வடையும் அதில் போடுறோம். போட்டு கொஞ்ச நேரம் அந்த பேனை மூடி வச்சிடலாம். அது லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வடை நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், வடை நல்லா வெந்திருக்கு. நீங்கள் வேணால் கையில் கூட அமுத்தி பார்க்கலாம். இப்போது சாப்பிட தேவையான பேசன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ரைஸ் கூட சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைஸ் கூட சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதில் போட்ட வடையே தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சதில் மேலே கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.